வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பதற்றம் அடையாத செந்தில் பாலாஜி பின்னணியில் போவது என்ன ஹெச் யாருக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமானவர்கள் வீட்டில் காலையிலேருந்து ரெய்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் பெரிய பணம் நகைகள் இதெல்லாம் சமீபத்தில் எந்த வீட்லேயும் பதுக்கப்பட்ட நகைகளை கண்டுபிடிச்சு தான் வரலாறே இல்லை இப்போ கொஞ்ச நாளில் போது செந்தில் பாலாஜி மேலே ஆளுநர்கிட்ட வந்து அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூடுதலாக அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தணும்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ரெய்டு நடக்கும்போது ஆளுநர் இங்கேருந்து ரிப்போர்ட் மத்திய அரசுக்கு அனுப்பி அவங்க ரெய்டு பண்ணுறாங்களா இல்லை இது இயல்பான நடைமுறையா என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு எனக்குமே வந்து ரெய்டு நடக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா இப்போ இன்றைக்கி நிறைய பேர் நியூஸ் பண்ணிட்டாங்களா கூலான செந்தில் பாலாஜி காலையில் ஒரு பாட்டுக்கு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை இருக்காரு அப்போ பதட்டமே இல்லாமல் அண்ணாமலை இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று ரெண்டாவது விஷயம் ரெண்டு விஷயம் அவர் அழுத்தமாக சொல்கிறார் இதுவரை யாருமே சொல்லாது ரெண்டாயிரத்து ஆறுக்கு அப்புறம் என் பேர்லேயோ என் குடும்ப உறுப்பினர்கள் பேர்லேயோ சொத்து இது வரைக்கும் ஒரு சதுரடி வாங்கினான்னு சொல்ல சொல்லுங்கள் ரெக்கார்டில் காட்ட சொல்லுங்கிறார் ரெக்கார்டு ரெக்கார்டு வந்து கரெக்டாக இருக்குது என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இவ்வளவு திகரியமாக அவர் பேசுகிறாருனா அவருடைய தெம்புக்கு யார் காரணம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்படி வந்து ஒரு அமைச்சரை கார்னர் பண்ணும்போது முதலமைச்சரே உடனே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து திமுகவிற்கு துணை நிற்கிதுன்னா திமுக வந்து என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே இதை பற்றிலாம் பேசாமல் இறந்துட போகிறாங்க இப்போ வெளிப்படையாக பேசுறதுனா இப்போ செந்தில் பாலாஜி மேலே வீட்டில் வருமான வரி நடக்கும் உங்கள் உங்கள் வீட்டில் வருமான வரி நடக்குங்க இதுக்கு நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கும் நீங்கள் என்னென்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு இதெல்லாம் ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணப்பட்டதாகவும் எல்லாம் ஏற்கனவே முடிவடைந்ததாகவும் சொல்கிறாங்க இதில் திடீர்னு வந்து காவல்துறைக்கு சொல்லாமல் இன்றைக்கி வந்து வருமான உரைத்துறை போனதை பற்றி சில பேர் சொல்லும்போது காவல்துறைக்கு சொன்னோம்னால் இவங்களுக்கு லீக் ஆகிருங்கிறாங்க எல்லா ஆட்சி காலத்துலேயும் காவல்துறை இதான் சா கூட தான் கூட்டிகிட்டு போய் வ வருமான வரித்துறை சோதனை பண்ணுவாங்க இது வழக்கமான நடைமுறை இதில் எப்படி தெரிஞ்சிடும் இன்னொன்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கோ இல்லை திமுகவினருக்கோ இந்த ரெய்டு நடக்கிறது முன்னாடியே தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இன்னொன்று அண்ணாமலை சொல்கிற ஒரு விஷயம் எல்லோரும் யாருமே ஏற்றுக்க முடியாத விஷயம் அவர் சொல்கிறாரு போலீஸ்க்கு தெரியல ஆனால் வந்து திமுக தொண்டர்களுக்கு தெரியுதுன்னு நல்லா யோசனை பாருங்கள் காலையில் அவங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா செவரியாதை குதிக்கிறாங்க அப்போ எந்த தொண்டர்களுமே இல்லை அதுக்கப்புறம் தான் தொண்டர்கள் கூடுறாங்க திமுக தொண்டர்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாருன்னு தெரில பத்தம்பது அதிகம் பேசக்கூடாது ஒன்று ரெண்டாவது விஷயம் அண்ணாமர்களுக்கோ எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து எல் எந்த அமைச்சராவது இல்லை எந்த முன்னாள் அமைச்சராவது வீட்டில் வந்து பணம் வைத்திருப்பாரா எல்லாருக்கும் தெரியும் ரெய்டில் என்ன நடக்கும் ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து அண்ணாமலையை மற்றவர்களை சொல்லும்போது தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது வீட்டுக்கு போனாங்க வீட்டில் வந்து ரெய்டு நடக்கிறத தடுக்கிறாங்க அப்படின்ட்டு ரெய்டு நடந்து எப்படி எங்க நமக்கு புரிய மாட்டேது உள்ள ரெய்டு நடந்தப்போ எல்லாமே ஒயிட்டில் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒயிட்டில் தான் டிரான்ஸேஷன் ஒயிட்ல ட்ரான்சேக்ஷன் வரும்போது தடுத்தால் இன்றைக்கி தடுக்கலாம் நாளைக்கு தெரியுதானே போகுது அதுவும் இல்லாமல் வங்கி பரிவர்த்தனை எடுத்தாவே தெரிஞ்சிடலாமே இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க வீட்டில் போய் எதுக்கு வந்து ரைடு பண்ணுறாங்க அது பூர்வாங்கமான ஒரு சம்பிரதாயம் அவளை தான் ரைடில் போய்ட்டு கட்டுக்கட்டாக ஆவணங்கள் பறிமுதல் வீட்டிலேயே ஆவணங்கள்லாம் வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் எந்த வீட்டில் அப்படி வச்சு பக்கமாக பிடிச்சாங்க அதனால் எல்லாமே ஒயிட்டில் இருக்குது இதை வந்து வீட்டில் வந்து போனாங்க அவங்கள தடுத்து நிறுத்துனாங்க அப்படி நிறைய பேர் நியூஸ்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் உங்கள் சோதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும் செந்தில் பாலாஜிக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு மக்கள் இதை பார்த்துட்ருக்க மக்கள் செந்தில் பாலாஜி மீது வீட்டில் வந்து ரெய்டு பண்ணி அவரை சட்டத்துக்குள்ளாக்கி தண்டனை பெற்று தருவார்கள்னு நீங்கள் நம்புறீங்களா எல்லாருக்கும் தெரியும் வெளியில் மக்கள் என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் ஒரு ஐவாசுங்க இதெல்லாம் சும்மா பண்ணுவாங்க அடிக்கடி இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க திமுக மேலே அதிமுக பொண்ணும் அதிமுக மேலே திமுக போடணும் பிஜேபி மேலே அவங்க போடணும் கடைசியாக இவங்களோடைய கூட்டணிக்கு வருவாங்க இதெல்லாம் ஒரு இதுதானாங்க அப்படி அதாவது என்ன சொல்கிறதுனா புரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில ஒரு விஷயம்தான் செந்தில் பாலாஜி ரொம்ப கூலாக இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நடவடிக்கைகள்லாம் பின்னாடி வரும்னு தெரியாதவர்கள் திமுக காரங்க திமுக மட்டும் இல்லை அதிமுக எல்லாருமே என்ன செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நிறைய பேர் வீட்டில் நடி நடத்தும் போது என்ன ரெய்டில் என்ன பிடிச்சிங்க கட்டுக்கடக்கான பணம் கிணம் ஏதாவது பிடிச்சாங்களா எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த ரைடை பற்றி மக்களுடைய பறை ஒன்று இன்னொன்று ரெண்டாவது விஷயம் செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறதுல நம்ம ரெண்டு மூணு விஷயம் புரிஞ்சுக்கலாம் திமுக மேலே ஒரு அழுத்தத்தை மத்திய அரசு செலுத்த தயாராகிடுச்சு இதை திமுக முன்னாடியே உணர்ந்துருச்சு திமுக வந்து திமுக ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அவர்களுக்கும் தெரியும் எப்பையும் ரெய்டு வரும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தெரியும் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியோட பேச்சு சில பேர் சொல்கிறாங்க ஹெச் ஸ்கெட்ச் யாருக்குன்னு என்ன ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி எல்லாமே நம்ம முடி சொல்லிட்டு எல்லாமே ஒயிட்ல இருக்கும்போது எல்லாமே இருக்குது அது இப்போ லஞ்சம் கொடுத்த அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கான விஷயம் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இவ்வளவு நாள் நிலுவையில் இருக்குது ஏன் அது பெருசாக அது வந்து அது அதுக்கு மேலே போகமாட்டுது நீங்கள் தான் சொல்கிறீங்க நிலக்கரியில் ஊழல் அப்படிங்கிறீங்க மின்சாரத்துறையில் ஊழலுங்கிறீங்க நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே மத்திய அரசுக்கு தெரியாமல் நடக்க முடியுமா ஒன்று இன்னொன்று இவ்வளவு யூனிட் வந்து நிலக்கரி இங்கே வருது அப்படிங்கும்போது மேலே எவ்வளோ வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ரெண்டு மூணாவது இப்போ அந்த நிலக்கரி சம்பந்தமான விஷயம்லாம் வந்து அந்த பவர் கட் ஆகுது இல்லைங்க அதுக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க மின்சாரத்துறையிலேருந்தே கொடுத்தாங்க அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த யூனிட் மின்சாரம் எவ்வளோக்கு வாங்கப்பட்டது யாரிடம் வாங்கப்பட்டது எங்கெல்லாம் கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்க எல்லா லிஸ்ட்டும் இருக்காங்க இதில் இன்னும் கூடுதலான தகவல் ஒரு இடத்துல வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து கொள்முதல் பண்ண முடியாது அந்த நேரத்தில் உடனே நம்ம வந்து யா ஒரு ஒருத்தர் எழுபது காசுக்கு விற்கிறாரு நம்ம ஏற்கனவே ஐம்பது காசுக்கு தான் வாங்கிகிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் நாம் பிரகாரம் அப்படின்னா மக்களுடைய நலன்தான் முக்கியங்கிறதுக்காக எழுபது காசுக்கு வாங்குவோம் ஆனால் அதில் வந்து பல கோடிலாம் சம்பாதிக்கலாம் முடியாது சில பேர் இதை வந்து அதில் பல கோடி அடிக்க போகிறாங்கன்னு அதாவது கண்ணுக்கு தெரியாத ஊழலுங்கிறாங்க அந்த மாதிரி சில இதில் பண்ண முடியும் ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒயிட் ஆனதுனால ரெக்கார்டு எல்லாமே ரெக்கார்டு பேசும் அதனால தான் செந்தில் பாலாஜர்கள் இவ்வளோ தைரியமாக பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மை பொறுத்தல ஒரே விஷயந்தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி சுற்றி வளைக்கப்படுகிறாருங்கிறதெல்லாம் தாண்டி வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்ம ஏதோ ஒரு விஷயம் அழுத்தம் தருக்கிறார் ஆனாலும் இதில் பெருசாக ஒன்றும் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நமக்கு தோணலை ஏன்னா அங்கே வெளியிலேருந்து அவங்ககிட்டருந்து கேட்கக்கூடிய விஷயம் கூட செந்தில் பாலாஜியை இதில் இதில் வந்து சிக்க வைப்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்குன்னு நமக்கு என்ன தோணலை ஏன்னா அவருடைய செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து நம்ம பேசுகிறோம் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறோம் வழக்கறிஞர்கள்ட்டலாம் பேசும்போது அதாவது எல்லாமே ஒயிட்ல இருக்கும்போது நீங்கள் இந்த ஒரு மேட்ரை வச்சு அவரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படினா இல்லை என்ன ஒன்று திமுக வச்சு ஒருத்தலாம் திமுக ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேணால் மேலே பெருசாக பலன் தரப்படாது முடியாது அப்படின்னு தான் எல்லாத்துடைய கருத்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்